வணக்கம். கதையாடலில் இன்று நான் வாசிப்பதற்கு தேர்வு செய்த சிறுகதை எழுத்தாளர் பிரபஞ்சன் அவர்கள் எழுதிய மரி என்கிற ஆட்டுக்குட்டி. இந்த குறிப்பிட்ட கதையோட சிறப்பம்சம் என்னென்னா, நிறைய எழுத்தாளர்கள் பரிந்துரை செய்த மிகச்சிறந்த சிறுகதை இது. கேளுங்க தமிழ் சார், அந்த அற்புத மரிக்கு டிசி கொடுத்து அனுப்பிடலாம்னு யோசிக்கிறேன். எந்த அற்புத மரி? இந்த ஸ்கூலில் 998 அற்புத மரி இருக்காளா ஓய்? எந்த அற்புத மரிங்கிறீர்? அதான் அந்த 10 வகுப்பு அற்புத மரிங்கானோ? தினத்தாளை மடித்து மூடி வைத்துவிட்டு அந்த அற்புத மரியின் முகத்தை மனசுக்கு கொண்டு வர முயற்சித்தேன். வந்துவிட்டாள். எப்போதும் சுயங்கம் மெல்கிற அப்படி மெல்லுவதன் மூலமாக இந்த பள்ளிக்கூடம், அதன் ஆசிரியர்கள், மாணவர்கள், மாணவிகள், சட்டத்திட்டங்கள், ஒழுங்கு விதிகள் எல்லாவற்றையும் அலட்சியப்படுத்துகிற நான் உங்களையெல்லாம் ஒரு பொருட்டாவே நினைக்கிறதில்ல. நீங்கெல்லாம் எனக்கு பூ என்கிற முகப்பாவும் திமிர்த்தனமும் கொண்ட ஒரு சண்டைக்கார மாணவி என் நினைவுக்கு வந்தாள். எனக்கும் அவள் மாணவிதான். என்னத்துக்கு சார் டிசி? என்னத்துக்கா? நீர் இந்த உலகத்தில் தானே இருக்கிறீரு? அவள் உம்மை ஸ்டூடெண்ட்டு தானே? ஆமாம், அப்பப்போ இஷ்டப்பட்டா ஏதோ எனக்கு தயவு பண்ணுற மாதிரி கிளாஸுக்கு வரும் போகும். நீரே சொல்கிறீர் பாரோ என்று இர் சொல்லிவிட்டு 2 ஆள் சேர்ந்து தூக்க வேண்டிய வருகை பதிவு ரெஜிஸ்டரையும் இன்னும் 2-3 ஃபைலையும் தூக்கி என் முன் போட்டார். பாரும், நீரே பாரும், போன 6 காலத்தில் எண்ணி 12 நாள் தான் ஸ்கூலுக்கு வந்திருக்கா. வீட்டுக்கு மாதம் ஒரு கடிதம் எழுதி போட்டு கொண்டு தான் இருக்கேன். ஒரு பூச்சி புழு இப்படி எட்டி பார்த்து அந்த கடுதாசி போட்ட கம்மநாட்டி யாருன்னு கேட்டுச்சா? சார்தான் போடா நீயுமாச்சு உன் கடுதாசியுமாச்சின்னு இருக்கா அவ. சரி, ஏதாச்சும் மெடிக்கல் சர்டிஃபிகேட் கேட்டு வாங்கி சேர்த்துக்கலாம்னா வந்தால தேவலாம். நம்ம டிஇஓ மாதிரி இல்லை ஸ்கூலுக்கு இஷ்டப்பட்டா வர்றா? வந்தால ஸ்டூடெண்ட் மாதிரியா வர்றா? சே, என் வாயால் அதை எப்படி சொல்கிறது? ஒரு ஃப்ரெஞ்சு சைக்கிளில் கண்ணுக்குட்டி மேலே உட்காந்து வர்ற மாதிரி பேண்ட்டு போட்டுக்கிட்டு வர்றா. பேண்டுங்கானோம் பேண்டு. என்ன மாதிரி பேண்டுங்கிறீர்? அப்படியே சிக்குன்னு பிடிச்சிக்கிட்டு ஃபோட்டோவுக்கு சட்டம் போட்ட மாதிரி. என்ன ட்ரெஸ்ஸு அது? சட்டை போடுறாலே மேலே என்னத்துக்குங்கான 2 பட்டனை அவுத்து விட்டுட்டு வர்றது. அது மேலே சீயான் பாம்பு மாதிரி ஒரு செயின், காத்தாடி வாள் மாதிரி அது இங்கிட்டும் அங்கிட்டும் வளைஞ்சு வளைஞ்சு ஆடுறது. கூட இத்தினி பசங்க படிக்கிறாங்களேன்னு கொஞ்சமாச்சு உடம்புல வைக்க வேணாம். இந்த இழவெடுத்த ஸ்கூலில் ஒரு யூனிஃபார்மு, ஒரு ஒழுங்கு, ஒரு மண்ணாங்கட்டி, ஒரு தெருப்புழுதி ஒன்றும் கிடையாது. என்ன சார் நீங்கள் எப்படியே பேசுகிறீங்க? ஓய், நீ சும்மா இருங்கானோ. 40 இதில் குப்பை கொட்டியாச்சு. ஐ நோ ஹியூமன் சைக்காலஜி மிஸ்டர் தமிழ். தமிழ் சார், எனக்கு மனோதத்துவம் தெரியும்பா. உமக்கு என்ன வயசு? 29 சார். என் சர்வீஸே 40. பேண்ட்டு சட்டை போடக்கூடாதுன்னு விதி ஒன்று நம்ம ஸ்கூலில் இல்லையே சார். அதுக்காக அவுத்து போட்டுட்டு போகலான்னு விதி இருக்கா என்ன? வயசு 18 ஆகுது அவளுக்கு. கோட்டடிச்சு இப்போ தான் 10th வந்திருக்கா. எங்கள் காலத்தில் 18 இடுப்பில் ஒன்று, தோளில் ஒன்றுன்னு இருக்கும். போதா குறைக்கு மாங்காயை கடிச்சிக்கிட்டு இருப்பாளுக. போன வாட்டி, அதான் போன மாதத்தில் ஒரு நாள், போனா போகுதுன்னு நம்ம மேலே இறக்கப்பட்டு ஸ்கூலுக்கு வந்தாளே, அப்போது அவள் ஒரு நாளில் 6 ஹார்ட்லி 6 சார் என்னென்ன பண்ணியிருக்கா தெரியுமா? நான் யாரோ 4 தடி கழுதுங்களோட, நீங்களாம் ரொம்ப கௌரவமாக சொல்லிப்பேல ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு, 4 தடி கழுதுங்களோட ஸ்கூல் வாசலில் சிரித்து பேசிட்டு இருந்திருக்கா. நம்ம ஹிஸ்ட்ரி மகாதேவன் இருக்கே, அது ஒரு அசடு. நம்ம ஸ்கூல் வாசலில் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் இப்படி மிஸ்பிஹேவ் பண்ணுறாளேன்னு அவகிட்ட போய் இப்படியெல்லாம் பண்ணக்கூடாது அற்புத மாதிரி உள்ளே வான்னு கூப்பிட்டு இருக்கான். அவள் என்ன சொன்னா தெரியுமா? சொல்லுங்கள் சார். உங்களுக்கு பொறாமையாக இருக்கா சார்னு கேட்டுட்டா அந்த பசங்க முன்னால் வச்சு. மனுஷன் கண்ணால் ஜலம் விட்டுட்டு என்கிட்ட சொல்லி அழுதார். இந்த ஸ்கூல் கேம்பஸ் ஸ்கூலில் நடக்கிறதுக்கு தான் சார் நீங்கள் பொறுப்பு. வெளியில் நடக்கிற விவகாரத்துக்கெல்லாம் நீங்கள் என்னை கட்டுப்படுத்த முடியாது அப்படின்னு மூஞ்சில் அடித்த மாதிரி சொல்கிறாள். யாருக்கிட்ட? இந்த நரசிம்மன்கிட்ட. எச்சமுக்கு முகம் சிவந்து மூக்கு விடைத்தது. இந்த அநியாயம் அத்தோடு போல. சாயங்காலம் பிடி மாஸ்டர்கிட்ட சண்டை போட்டிருக்கா. அவன் இப்படி பண்ணப்படாது, இப்படி வளையணும், அப்படி வளையணும்னு ஏதோ கரெக்ட் பண்ணியிருப்பான் போல இருக்கு. அவங்கிட்ட ஏதோ ஏடா கூடமா பேசி பாவம் நம்ம பிடி பத்மனாவன் லீவு போட்டுட்டு போனவன் தான். முடியாதுப்பா முடியாது. நானும் 4 பெத்தவன். இந்த ராட்சச ஜென்மங்களையெல்லாம் வச்சுக்கிட்டு இரத்த கொதிப்பை வாங்கிட்டு அல்லாட முடியாதுப்பா. அந்த கழுதியை தொலைச்சி தலைமுழுக வேண்டியது தான். இப்போ போய் டிசி கொடுத்துட்டு அவன் SSLC எழுத முடியாமல் போயிடும் சார். அவள் வாழ்க்கை வீணாக போயிடும்.
அந்த கழுதைக்கே அதை பற்றி கவலை இல்லை, உமக்கு எதுக்கு? நமக்கு எதுக்கு என்று என்னால் இருந்துவிட முடியாது. அது என் சுபாவமும் இல்லை. அத்தோடு அந்த மரி என்ற ஆட்டுக்குட்டி ஒரு சின்ன பெண். அப்படி என்ன பெரும் பாவங்களை பண்ணிவிட்டாள்? அப்படியேதான் இருக்கட்டுமே. அதற்காக அவளை கல்லறிந்து கொல்ல நான் என்ன அப்பழுக்கற்ற யோக்கியன்? நான் சுமதியிடம் சொன்னேன். எச்சம் மாதிரிதான் அவளும் பேசினாள். உங்களுக்கு எதுக்கு இந்த வம்பெல்லாம்? நீங்கள் சொல்கிறத பார்த்தா அது ரொம்ப ராங்கி டைப் மாதிரி தெரியுது. உங்களையும் தூக்கி எரிஞ்சு ஏதாச்சும் பேசிட்டா என்றாள். அவளை சம்மதிக்க வைத்து அவளையும் அழைத்து கொண்டு மரி வீட்டுக்கு ஒரு நாள் சாயங்காலம் போனேன். என் வீட்டுக்கு ரொம்ப தூரத்தில் இல்லை அவள் வீடு. ரயில் நிலையத்துக்கு எதிரே இருந்த வரிசை வீடுகளில் திண்ணை வைத்த முன்பகுதி ஓடு போட்டு பின்பகுதி ஒட்டிய பழங்காலத்து வீடு அவளுடையது. விளக்கு வைத்த நேரம் திண்ணை புழுதி படிந்து பெருக்கி வாரப்படாமல் கிடந்தது. உள்ளே விலை மதிப்புள்ள நாற்காலிகள் சோபாக்கள் இருந்தன. ஆனாலும் எந்த ஒழுங்குமின்றி கல்யாண வீடு மாதிரி இறைந்து கிடந்தன. மரீ என்று நான் குரல் கொடுத்தேன். மூன்று முறை அழைத்த பிறகுதான் யாரு என்று ஒரு குரல் உள்ளிருந்து வந்தது. கலைந்த தலையும் தூங்கி எழுந்த உடை சுருக்கங்களோடும் சட்டையும் கைலியுமாக வெளிப்பட்டாள் மரி. என்னை பார்த்ததில் ஒரு ஆச்சரியம் வெளிப்படையாக அவள் முகத்தில் தோன்றியது. என் மனைவியை பார்த்ததில் அவளுக்கு இரட்டை ஆச்சரியம் இருக்க வேண்டும். வாங்க சார், வாங்க உட்காருங்க என்று எங்கள் இருவரையும் பொதுவாக வரவேற்றுவிட்டு நாற்காலிகளை ஒழுங்குபடுத்தினாள். சோஃபாவில் நானும் சுமதியும் அமர்ந்தோம். எதிரே இருந்த ஒரு நாற்காலியில் அவள் அமரச் சொன்னதும் அமர்ந்தாள். தூக்கத்தை கலைச்சிட்டேனாமா என்றேன். பரவாயில்ல சார் என்று வெட்கத்தோடு தலையை கவிழ்ந்து கொண்டாள். முகத்தில் விழுந்த முடியை மேலே தள்ளிவிட்டு கொண்டாள். நீங்கள் எப்படிங்க? சும்மாதான், பீச்சுக்கு போயிட்டு இருந்தோம். வழியில் தானே உங்கள் வீடு, பார்த்து ரொம்ப நாளாச்சேன்னு நுழைஞ்சிட்டோம். அழையாத விருந்தாளி. உடம்பு சரியில்லையா? தைலம் வாசனை வரதா சார்? லேசாக தலைவலி. ஏதாச்சும் சாப்பிட்றீங்களா சார்? எல்லாம் ஆச்சு. வீட்டில் யாரும் இல்லையா? வீடா சார் இது? வீடுன்னா அப்பா அம்மா இருக்கணும். அப்பா எப்போவோ போயிட்டார். போயிட்டார்னா செத்து போயிடல, எங்களை விட்டுட்டு போயிட்டார். அம்மா என்னை சுத்தமாக விட்டுடலை. அப்பப்போ நாங்கள் சந்திக்கிறோம். சமயத்தில் ரெண்டு நாளுக்கு ஒரு முறை நாங்கள் பார்த்து கொண்டாலே அது அதிகம். அதனால தான் சார் இது வீடானே. எனக்கு ஏதோ லாட்ஜில் தங்குற மாதிரி தான் தோணுது. எனக்கு சங்கடமாக இருந்தது. இரவுகளில் நசுங்கிய அலுமினிய பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு பிச்சைக்கு வருகிற குழந்தையை பார்ப்பது போல இருந்தது. சாப்பாடெல்லாம் எப்படிம்மா? பெரும்பாலும் பசி எடுக்கிறப்ப எங்கே தோணுதோ அங்கே சாப்பிடுவேன். ஹோட்டலில் தான் சார். அம்மா வீட்டில் தங்கியிருந்தால் ஏதாவது செய்வாங்க. அம்மா சமையலை காட்டிலும் ஹோட்டலே தேவலை. நல்லா இருக்காதுன்னு சொல்லலை, அம்மானு நினச்சி சாப்பிட முடியல, பொண்ணுன்னு நினச்சி அவங்களும் பண்ணலை. சுமதி என்னை முந்தி கொண்டாள். உன் அம்மா தானே அவங்க? ஆமாங்க, இப்போ வேறு ஒருத்தரோடு அவங்க இருக்காங்க. அவரை எனக்கு பிடிக்கல, என்னையும் அவருக்கு பிடிக்கல. சரி, அவங்க வாழ்க்கை அவங்க வாழ்கிறாங்க, என் வாழ்க்கையை நான் வாழ்ந்துட்டு இருக்கேன். ஒரு இறுக்கமான மௌனம் எங்கள் மேல் கவிழ்ந்தது. நான் சாவி கொடுக்காமல் எப்போதோ நின்று போயிருந்த கடிகாரத்தை பார்த்து கொண்டிருந்தேன். மரி, ஸ்கூலுக்கு வந்தால் ஒரு மாறுதலாக இருக்கும்ல. நான் யாருக்காக சார் படிக்கணும்? உனக்காக என்றாள் அவள். அதற்கு மேல் எதுவும் பேசக்கூடாது என்று எனக்கு தோன்றியது. பீச்சுக்கு போகலாம், வாயேன். வரட்டுமா சார் என்று ஆச்சரியத்துடன் கேட்டாள். வா. இதோ வந்துட்டேன் சார் என்று துள்ளி கொண்டு எழுந்தாள். உள்ளே ஓடினாள். நான் சுமதியை பார்த்தேன். பாவங்க என்றாள் சுமதி. யாரைதான் பாவம் இல்லை? இந்த பொண்ணை விட்டுட்டு எங்கேயோ இருக்கிற அந்த அம்மா பாவம் இல்லையா? இத்தோட அப்பா பாவம் இல்லையா? எல்லோரும் ஒரு விதத்தில் பாவம்தான் என்றேன் நான். அப்போதுதான் பூத்த ஒரு பூ மாதிரி, மழையில் நனைந்த சாலை ஓரத்து மரம் மாதிரி, ஓடை கூழாங்கல் மாதிரி வெளிப்பட்டாள் மரி. பேண்ட்டு தான் போட்டிருந்தாள், சட்டையை டக் பண்ணியிருந்தாள். அழகாகவே இருந்தது அந்த உடை. உடம்புக்கு சௌகரியமானதும் பொருத்தமானதும் தானே உடை. ஸ்மார்ட் என்றேன். தேங்க்யூ சார் என்றாள் பரவசமான சிரிப்பில். நான் நடுவிலும் இரண்டு புறமும் இருவருமாக நாங்கள் நடந்தே கொஞ்ச தூரத்தில் இருந்த கடற்கரையை அடைந்தோம். கடற்கரை சந்தோஷமாக இருந்தது. ஓடிப்பிடித்து கல் குதிரைகளின் மேல் உட்கார்ந்து விளையாடும் குழந்தைகள், குழந்தைகள் விளையாட்டை பார்த்து ரசிக்கும் பெற்றோர்கள், உலகத்துக்கு ஜீவன் சேர்க்கும் யுவர்களும் யுவதிகளும், கடல் அலைகள் கடல் மணலில் சுகமாக வருபட்டன. குழந்தைகள் வாழ்வில் புதிய வர்ணங்களை சேர்த்து பலூன்கள் பறந்தன.
ஸ்டூல் போட்டு பட்டாணி சுண்டல் விற்கும் ஐயரிடம் வாங்கி சாப்பிட்டோம். காரவடை வாங்கி கொடுங்க சார் என்றாள் மரி. கொடுத்தேன், தின்றாள். மத்தியானம் சாப்பிடல சார், சோம்பேறித்தனமாக இருந்துச்சு, தூங்கிட்டேன். ராத்திரி எங்களோடு தான் நீ சாப்பிட்ற என்றாள் சுமதி. இருக்கட்டும்க்கா, என்ன இருக்கட்டும், நீ வர்ற. வரும்போது சுமதியின் விரல்களில் தன் விரல்களை கோர்த்து கொண்டு சற்று பின்தங்கி மறி பேசி கொண்டு வந்தாள். நான் சற்று முன் நடந்தேன். சாம்பாரும் கத்திரிக்காய் கறியும் தான், மத்தியானம் வறுத்த நெத்திலி கருவாடு இருந்துக்கு. தூள்கா தூள், இந்த சாம்பாரும் நெத்திலி கருவாடும் பயங்கர காம்பினேஷன்கா என்றாள் மரி. மரி இப்போதெல்லாம் காலையும் மாலையும் தவறாமல் எங்கள் வீட்டுக்கு வந்து போய்கொண்டிருந்தாள். காலை இட்லி எங்கள் வீட்டில்தான். வருஷம் 365 நாட்களும் எங்கள் வீட்டில் இட்லி தோசை தான். ஆட்டுக்கல்ல ஒழித்து வைத்து விட்டால் சுமதிக்கு ஹார்ட் அட்டாக்கே வந்துடும் மரி என்பேன். மரி விழுந்து புரண்டு சிரிப்பாள். சாயங்காலங்களில் எங்கள் வீட்டில்தான் அவள் வாழ்க்கை கழிந்தது. பேண்ட் போட்ட அந்த பெண் சிரமப்பட்டு சம்மணம் போட்டு உட்கார்ந்து சுமதிக்கு வெங்காயம் நறுக்கி தருவதை பார்க்க வேடிக்கையாக இருக்கும். ஏமா, சைக்கிளில் ஊற சுற்றுற பெண் நீ, இங்கே அவளுக்கு வெங்காயம் நறுக்கி தர்றியோ என்றேன். இதுதான் சார் த்ரில்லிங்காக இருக்குது, கண்ணில் நீர் சுரக்க சுரக்க வெங்காயம் நறுக்கிறது பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸ் என்றாள். ஐயோ இந்த பயங்கரமே சார், ஒன்று சொல்லட்டுமா? ரெண்டு மூணு சொல்லு. சீரியஸாக கேட்குறேன் சார், நான் இங்கே வந்து போகிறதில் உங்களுக்கு தொந்தரவு இல்லையே சார்? சத்தியமாக கிடையாது. கொஞ்ச நேரம் அமைதியாக இருந்துவிட்டு அவள் சொன்னாள். ஏன் சார், கெட்டுப்போனவள்னு எல்லாரும் சொல்கிற என்ன, எதுக்கு உங்கள் வீட்டில் சேர்த்து சோறும் போடுறீங்க? சிரிப்பு தான் வந்தது. பைத்தியமே, உலகத்தில் யார் தான் கெட்டுப்போனவங்க? யாராலுமே கெட முடியாது தெரியுமா. மனசுக்குள்ளே நீ கெட்டுப்போனவள்னு நினைக்கிறியாக்கும், அதை விட்டுடு. நீயும் கெட்டவள் இல்லை, உங்கள் அம்மாவும் அப்பாவும் யாருமே கெட்டவங்க இல்லை. அவள் சொன்னாள், எங்கள் அம்மாவை பழி தீர்க்கணும்னு தான் சார் அப்படியெல்லாம் நடந்துக்கிறேன் சார். எனக்கு தெரியும் என்றேன். 10 நாள் இருக்குமோ? இருக்கும், ஒரு நாள் மரி என்னிடம் கேட்டாள். சார், நான் ஸ்கூலுக்கு வர்றதே இல்லைன்னு நீங்கள் ஏன் கேட்கல? நான் அவள் முகத்தை பார்த்தேன். 2 மணிகள் உருண்டு விழ தயாராயிருந்தன அவள் கண்களில். என்னை நீங்கள் கேட்டிருக்கணும் சார், ஏண்டி ஸ்கூலுக்கு வரலன்னு என்னை அரைஞ்சு கேட்கணும் சார். அப்படி யாரும் என்னை கேட்க இல்லைங்கிறதுனால தான் நான் இப்படி விட்டேத்தியாக இருக்கேன். என் மேலே இப்படி யாரும் அன்பு செலுத்தினது இல்லை சார். அன்பு செலுத்துகிறவங்களுக்கு தானே அதை கேட்கவும் அதிகாரம் இருக்குது. உனக்கே அது தோணணும் தானே நானே காத்திருக்கேன். அதனால் என்ன, ஒன்றும் முழுகி போயிடல. இன்றைக்கி புதுசாக ஆரம்பிப்போம். இன்றைக்கி தான் 10th கிளாஸில் நீ சேர்ந்தேன்னு வச்சுக்க, நாளையிலேருந்து நாம் ஸ்கூலுக்கு போகிறோம் என்றேன். மரி முகத்தை மூடிக்கொண்டு விசும்பி விசும்பி அழுதாள். இந்த கதையோட ஹீரோ மிஸ்டர் தமிழ் மாதிரி முகம் தெரியாத பெயர் தெரியாத நிறைய ஆசிரியர்கள் இருக்கத்தான் செய்கிறாங்க. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல சிறுகதையில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.